everyone, welcome back to my channel Proper Rubini. Stop na Proper Rubini pesren pudusa in channel first time yaradhu paakringa subscribe panikonga pakkathula iruka bell icon ay press panikonga appo dhaan na porra videos la ungalku notification ah varum iniki namba super ah na oru snack recipe dhaan paakaporum iniki pathinga nendram palathula eppadi vandu namba chips podrudhu appdinda iniki na ungalku senji kaamikka poran idhu vandu romba sweet ah nalla yummy ah irukum kandippa neenga idha unga veetla try panni paakala romba super ah ve varum so indha chips eppadi pananum appindradha indha video ah சொல்ற மாதிரி நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாத பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வரும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய சிப்ஸ் ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் நம்ம சேனல்ல இருக்கு அதோட லிங்க்கையும் வந்து நான் உங்களுக்கு தரேன் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதுல போய் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பண்ண எல்லா ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே தனித்தனியா பிளேலிஸ்ட்ல கொடுத்திருக்கேன் நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த கிறிஸ்பியான டேஸ்டியான நேந்திரம் பழம் சிப்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேந்திரம் பழமாக வந்து நம்ம வாங்கிக்கணும் ரொம்ப பழுத்துறக்கூடாது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு மேலே வந்து மஞ்சள் கலராக தான் இருக்கும் பட் உள்ள காயாக தான் இருக்கும் இந்த மாதிரி தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நங்கு நங்குன்னு சத்தம் வரணும் அப்படி இருக்க காயாக நான் வந்து ஒரு மூணு காய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காய் கொஞ்சம் அப்போ பழுக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் போடும் போது இப்போ நான் வந்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு தோலை சீவி எடுத்துக்கலாம் தோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து காய்வாடாக இருக்கும் போது நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்துக்கலாம் நீங்கள் கடையில் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து மேலே வந்து கொஞ்சம் மஞ்சள் வந்து அதுக்கப்புறம் காம்பு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்க மாதிரி அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் பழம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து நல்லா டைட்டாக இருக்கும் வந்து நம்ம சிப்ஸு போட்டு அந்த சீவும் போது இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுட்டேன் அது இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம சால்ட் வாட்டர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வந்து ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிப்ஸ் பொரியும் போது நம்ம கொஞ்சமாக இந்த சால்ட் வாட்டர் சேர்க்கும் போது அந்த ஸ்வீட்னஸுக்கும் இந்த சால்ட்டு சேரும் போது நல்லா உங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம இதை வந்து செஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாணலியில் நம்ம எண்ணெயை ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் இல்லை கடலை எண்ணெய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சீவுறதை வச்சு நல்லா இப்போ சீவிக்கலாம் அந்த பழத்தை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம இப்படி சீவும் போது ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டாத நல்லா வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து பொறிஞ்சு வராது நசுக்கு நசுக்குன்னு வந்துடும் அதனால் வந்து நீங்கள் பொறிக்கும் போது நல்லா ஒன்று ஒன்று மேலே சேராத எடுத்து விட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு பழத்தை ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து ப்ரௌனாக தான் இருக்கும் அப்படி சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பழம்ன்றதுனால உங்களுக்கு வந்து அந்த ப்ரௌன் கலர் கொண்டு வரும் கேரமலைஸ் ஆகிற ஆனதுனால நேந்திரம் காயில் சிப்ஸ் போடுறதோட பார்த்தீங்கன்னா இந்த பழம் சிப்ஸ் வந்து கொஞ்சம் வந்து வேகிறதுக்கு டைம் பிடிக்கும் ஏன்னா இது பழம்ன்றதுனால உங்களுக்கு நல்லா அது வந்து உள்ளெல்லாம் வெந்து கிறிஸ்பாக வரணும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம அந்த சால்ட் வாட்டர் சும்மா ஒரு 2 டிராப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அது அந்த அந்த தலை தலைன்னு வந்து கொதிக்கிறது உங்களுக்கு நின்று அப்படியே வந்து உங்களுக்கு நல்லா சத்தமே வராத வந்து வரும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சலசலப்பு வந்து இன்னும் அடங்கலை கொஞ்சமாக அந்த சலசலப்பு நல்லா வந்து உங்களுக்கு அடங்கிடும் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வாணலியிலேருந்து எடுத்தோன்னா சூப்பர் கிறிஸ்பி அண்ட் எம்மியான சிப்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் நேந்திரம் பழம் சிப்ஸ் இதை கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நேந்திரம் காயில் போடுற சிப்ஸுமே வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் அதுவுமே நான் வந்து என்னோடய பிளேலிஸ்ட்டில் தரேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே வந்து ப்ரௌன் கலர் தெரிய ஆரம்பிச்சிருது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சலசலப்பும் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை வந்து வாணலியிலேருந்து வெளில எடுத்துடலாம் நான் எடுத்துகிட்டு எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் கிட்ஸுக்கும் ரொம்ப ஃபேவரட் ஆகிடும் எல்லாருமே வந்து இதை விரும்பி கேட்பாங்க நீங்கள் இதுக்காக வந்து கேரளா போகணுன்னு அவசியம் இல்லை நம்ம வீட்லேயே வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.